வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிப்ரவரி 14 இன்றைய புனித வாலண்டைன். மகிழ்ச்சியான திருமணங்களின் பாதுகாவலர். தொடக்க கால மறைசாட்சியாளர்கள் பற்றிய குறிப்பில் புனித வாலண்டைன் என்ற பெயரில் 3 நபர்கள் பிப்ரவரி 14 தேதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் ஆப்பிரிக்கா நாட்டில் மறைபணியாற்றி பல்வேறு துன்பங்களை அனுபவித்து இறந்தவர். இவரை பற்றி மேலதிக விவரங்கள் கிடைக்கவில்லை. மற்ற இருவரில் ஒருவர் இண்டரம்னா என்ற இடத்தின் ஆயராக இருந்தவர். மற்றவர் ரோமையில் குருவாக பணியாற்றியவர். இவர்கள் இருவருமே மறைக்கழகத்தின் போது கொடூர துயரங்களையும் தாங்கிக் கொண்டு நற்செய்தி போதித்தவர்கள். 3 நூற்றாண்டின் பிற்பகுதியில் கொலையுண்டு மறைசாட்சியானவர்கள். ரோமையில் குருவாக இருந்த வாலண்டைன் ஒரு மருத்துவரும் கூட. இவர் பேரரசர் 2 கிளாடியூஸின் காலத்தில் நடந்த மறைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவையாற்றினார். எண்ணற்றோர் அத்துன்பக் கிண்ணத்தை பருகாமல் தப்பித்து செல்ல வழிவகுத்தார். சிறைசாலைகளுக்குள் சென்று ஆறுதல் மொழி கூறி ஆற்றுப்படுத்தினார். இதே காலத்தில் பெர்சியாவில் இருந்து புனித மாரியுஸ் குடும்பத்தினர் ரோமைக்கு திருப்பயணமாக வந்தார்கள். வந்தவர்கள் வாலண்டைன் செய்த அரும்பணிகளை பார்த்தார்கள். சவால் நிறைந்த இந்த பணிக்கு புனித மாரியுஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே வாலண்டைனுக்கு உதவியாக இருந்தார்கள். திருமணமான படை வீரர்களை விட திருமணம் ஆகாத வீரர்களே வீரமாக முழு திறனுடன் போராடுவார்கள் என்று நினைத்த பேரரசன் வீரர்கள் திருமணம் செய்வதை தடுத்து வந்தான். இத்தடையை மீறி பல வீரர்களுக்கு வாலண்டைன் மனமுடித்து வைத்தார். வாலண்டைன் செய்ததையெல்லாம் கேட்டறிந்த பேரரசன் அவரை கைது செய்து ரோமை ஆளுநனிடம் அனுப்பினார். பொறுமையாக இருந்த ஆளுநன் கத்தோலிக்க கிறிஸ்தவ மறையை மறுத்து ரோமை தெய்வத்தை பேரரசரை வணங்க கட்டளையிட்டான். வாலண்டைன் மறுத்தார், துன்புறுத்தினான். வாலண்டைன் உறுதியுடன் இருந்தார். வெகுண்டெழுந்த ஆளுநன் கொலை செய்ய ஆணை பிறப்பித்தான். வாலண்டைன் ஏறக்குறைய 270 ஆண்டு பிப்ரவரி 14 அன்று தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். நகர வாயிலில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருந்த சுரங்க கல்லறையில் அவரது உடலை அடக்கம் செய்தார்கள். 4 நூற்றாண்டில் அந்த இடத்தில் திருத்தந்தை முதலாம் ஜூலியஸ் பூமிக்கு அடியில் பேராலயம் ஒன்றை எழுப்பினார். அது திருத்தந்தை முதலாம் ஹனோரியஸ் என்பவரால் 7 நூற்றாண்டில் புதுப்பிக்கப்பட்டது. காலப்போக்கில் காதலர்கள் தங்கள் பாதுகாவலராகவே வாலண்டைனை நினைத்து போற்றினார்கள். இன்று வரை அது தொடர்கிறது. காதல் என்பது புனிதமான உணர்வு. அதனை இச்சைக்குரியதாய் மாற்றாமல் உணர்வு பரிமாற்றமாக்கி கொண்டால் ஆனந்தம் ஆனந்தமே. ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, உன்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமேன்.